சார்லி, வெயில் காலத்துல உடம்பு ரொம்ப சூடாயிட்டா அப்படிதான் வரும். அப்ப நாங்க ஓடி பிடிச்சு விளையாட முடியாதா? ஐயோ, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியுமே. பேசாம நானும் போய் தண்ணில நனையட்டுமா? இது சரியான யோசனை இல்ல சார்லி. ஒரு நாள் ஃபுல்லா உன்னால நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாதே. ஆமா, ரொம்ப நேரம் நனைஞ்சா ஜுரம் வரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. முன்னால ஓடினா தானே வேர்வை வருது, அப்படியே பின்னாடி ஓடிட்டா உடம்பு கூல் ஆயிடும்ல. பாத்து பத்திரமா ஓடு சார்லி, அடிபட்டு போகுது. பாத்து பாத்து, பின்னால டியூபா இருக்கான். ஏடா குடம் பிடிச்ச சார்லி, ஏண்டா இப்படி வந்து மோதுற? கண்ணு தெரியலடா உனக்கு. சாரி டியூபா, உடம்பு கூல் பண்ணிக்கிறதுக்காக பின்பக்கமா ஓடி வந்தேன், அதான் நீ இருக்கிறது தெரியாம மோதிட்டேன். பின்பக்கமா ஓடினாலும் கூல் ஆகாதே சார்லி, இன்னும் அதிகமா தானே வேர்க்கும். நான் எப்படி என்னோட உடம்பு கூல் பண்ணிக்கிறது? எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. நீ நீ வந்து அது நீ நீ அப்படியே செல மாதிரி நின்னுக்கிட்டா வேர்க்காதுன்னு நினைக்கிறேன் சார்லி. டியூபா சொல்றது கூட நல்ல யோசனையா தான் தெரியுது. நீ வேணும்னா முயற்சி செஞ்சு பாரு சார்லி. ஓகே. சிலை மாதிரி, சிலை மாதிரி, சிலை மாதிரி, சிலை மாதிரி, சிலை மாதிரி. இப்ப கூல் ஆயிட்டியா சார்லி? இல்ல டியூபா, எனக்கு இப்ப கூட வேர்க்க தான் செய்யுது. கெமி ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்திருக்கிற மாதிரி ரொம்ப கூலா உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா ஏதோ சூப்பரான ஐடியா புடிச்சிட்டா போல இருக்கே. இது நல்ல ஐடியாவா இருக்கே, நான் செஞ்சு பாக்குறேன் இரு. நானோ சார்லி, அப்படி ஆட கூடாது. இது பாரு, இப்படி இப்படி தான் ஆட்டணும். ஆ
ஆகலையே, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரி கூலா ஆகலையே. நான் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்கறேன். நீ பேசாம கிமி மாதிரி பறந்து போனா கூல் ஆயிடலாம்ல. ஐயோ பில்லி, ஏன் என்ன தள்ளி விட்ட? சாரி சார்லி, உன்னை பறக்க வைக்க முயற்சி செஞ்சு பார்த்தேன். இப்ப நான் என்னதான் செய்யறது? எனக்கு இப்படி பிசு பிசுன்னு இருக்கிறது பிடிக்கவே இல்ல. நத்தையா, நீ தான் என்ன கூப்பிட்டியா? நீ கூல் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீயோ என்ன மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள போயிடு. இது மாதிரி. இதுவும் கூட நல்ல யோசனையா தான் தெரியுது. இத ட்ரை பண்ணி பாரு. ஷெல்லுக்குள்ள கூலா இருக்குமா? அப்படியே ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். எதுக்குள்ள போலாம்? இது சரி வராதே. இந்த பூத்தொட்டி அப்படியே நத்தையோட கூடு மாதிரியே இருக்கு பில்லி. இதுக்குள்ள நான் போயிடட்டா? ஹே, சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. எங்க சார்லிய காணோம்? இதோ இந்த பூத்தொட்டிக்குள்ள இருக்கா. பூத்தொட்டிக்குள்ள கூலா இருக்கான் சார்லி. இல்ல, கூலா இல்ல. இங்க ஒரே மூச்சு முட்டது. சார்லிய காயப்படுத்தி இருக்கும் பில்லி, பாத்து. அப்பனா நான் மண்வெட்டியை யூஸ் பண்றேன். கடைசி வரைக்கும் இந்த வேர்வை என்னை விட்டு போகவே போகாதா? கவலைப்படாத சார்லி, ஏதாவது வழி கிடைக்கும். என்ன சார்லி? நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இலை பார்த்தா அப்படியே கிமியோட ரெக்க மாதிரி தானே இருக்கு. இத வச்சு நான் விசிறிக்கிட்டா, வாவ், ஆஹா ஆஹா, சூப்பரா காத்து வருது. அற்புதம் சார்லி, எல்லாருக்கும் ரொம்ப நல்ல காத்து வருது. அட, நிழல் கூட இருக்கா. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.